நமது பொதிகையில் மாமனிதர் மகாத்மா தேசப்பிதா காந்தியடிகளின் 150வது பிறந்த வருட சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள். 24/9/2019 செவ்வாய் காலை 7:30 காந்தியினுடைய எளிமையிலிருந்தான் இந்த எல்லா தலைவர்களுடைய எளிமையும் தொடங்குது. காந்தியினுடைய அரசியல் என்னன்னா, பெரும் பணக்காரர்களை எல்லாம் காந்தி ஏழையாக்கினார். அவங்களெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை விட்டு விட்டு ஏழையாக சமூக சேவைக்கு அடைத்தார். காந்தி கணக்குன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. காந்தி கணக்குன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, காந்தி கணக்குன்னா சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காமல் போயிட்டால் தான் சார் காந்தி கணக்கு, அதுதான் காந்தி கணக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு நயா பைசாவை கூட கணக்கில்லாமல் காந்தி ஒரு நாள் உறங்க சென்றதே இல்லை. இங்கே தமிழ்நாட்டுக்கு வராது டிஎஸ்எஸ் ராஜன் அவரோடு பயணிக்கிறார். ஹரிஜன நிதி திரட்டுறாங்க. அன்னை இரவே அந்த கணக்கு முடிக்காதனால அவருக்கு மிருக்கு பெரிய வாக்குதவாதம் நடக்குது. காந்திக்கு அவரும் மிக மோசமாக காந்தி நடந்து கொள்கிறார். காந்தியினுடைய கணக்கு வழக்கு என்பது நேர்மையின் சின்னம். ஆனால் அதை நம்ம தலைமுறையில் நம்ம என்ன பண்ணிட்டோம், திருட்டு கணக்காகிட்டோம். புகழ்பெற்ற பத்திரிகையாளரும் ஆய்வாளருமான கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்கள் தமிழகமும் காந்தியும் குறித்து கலந்துரையாடுகிறார். 24/9/2019 செவ்வாய் காலை 7:30 மாமனிதர் மகாத்மா காண தவறாதீர்கள்.